தமிழகம் முழுவதும் சவக்குள்ளைகளாக மாறிவரும் சாலைகளால் வாகனங்களில் செல்லவே மக்கள் அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. விளம்பர திமுக அரசு கமிஷனை வாங்கிக் கொண்டு தரமற்ற சாலைகள் போட ஒப்புதல் வழங்குவதே இந்த அவல நிலைக்கு காரணம் என மக்கள் புலம்புகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட சாலைகளில் சிக்கி வாகனங்கள் அவதிப்படும் காட்சிகள்தான் இவை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சாலைகளை சீரமைப்பதாக கூறி விளம்பர அரசு தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சாலை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை அளித்து பல லட்சம் ரூபாய்களை சுருட்டி வருகின்றனர். இதனால் தரமற்ற முறையில் அமைக்கப்படும் சாலைகள் பல்வேறு இடங்களில் பள்ளம் போல் பெயர்ந்து வருவதும் திடீர் பள்ளங்கள் ஏற்படுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை செய்திகளின் வழியாக நம்மால் காண முடிகிறது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக விளம்பர அரசின் முதலமைச்சரே தமிழகத்தில் சாலைகள் தரமான முறையில் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள செட்டிக்குளம் சாலையில் கண்ணன்புதூரில் இருந்து வடசேரி பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது செட்டிக்குளம் வளைவில் பேருந்து திரும்பும் போது திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் பேருந்து மாட்டிக்கொண்டது. நல்வாய்ப்பாக கவிழாததால் பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமானோரின் உயிர் தப்பியது. இருந்த போதிலும் பேருந்து மீட்பு பணிகளால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பள்ளத்தால் தண்ணீர் குழாய் உடைந்து அப்பகுதி முழுவதும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து குழாய் உடைந்து தண்ணீர் பள்ளத்தை மூடியதால் பள்ளம் இருப்பதை அறியாமல் வந்த ஆட்டோ ஒன்று மீண்டும் அதே பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. பள்ளத்தை மூடவோ உடைந்த தண்ணீர் குழாயை சரி செய்யவோ அதிகாரிகள் யாரும் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவில் சபினா பவுடர் லோடு ஏற்றி வந்த லாரி பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்டு சரிவர மூடப்படாத பள்ளத்தில் சிக்கியுள்ளது. பின்பு கிரேன் உதவியுடன் லாரி அப்புறப்படுத்தப்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சாலைகள் பல்லை இழைத்து வருவதால் வாகனங்கள் சாலையில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். சாலை அமைப்பதற்கான தொகையை கொள்ளையடிப்பதை விட்டுவிட்டு இனியாவது தரமான முறையில் சாலைகளை அமைக்குமாறு விளம்பர அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.